பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். ஆனா இன்னைக்கு நீ என் மேல இருக்கிற வெறுப்புல உண்மைய மறைக்கிற அளவுக்கு போயிட்டேன்னு நினைக்கும் போது எங்க என் கூட சேராம போயிடுவியோன்னு ரொம்ப பயமா இருக்கு ஆனந்தி. ஆனா என்ன நடந்தாலும் நான் உன்னை விட்டு போக மாட்டேன் ஆனந்தி. அழகனா, உன் கண்ணுக்கு என்னோட காதல் எவ்வளவு உண்மையானதா தெரியுதோ அதே அளவுக்கு இந்த அன்பும் நல்லவன் நீ புரிஞ்சுப்ப. அதுக்கப்புறம் என்னோட காதல நானே வந்து உன்கிட்ட சொல்றேன். உன்னைய பார்க்க போற நாளுக்காக தினமும் காத்துட்டு இருக்கேன். சீக்கிரம் வந்துரு அழகா. ஒண்ணுல நீ பயப்படாத. என்ன ரஜினா, என்ன ஆச்சு? அந்த பரமை, அந்த பரமை என் அப்பா அம்மாவ வெட்டி கொல்ற மாதிரி கனவு கண்ட. ஐயோ, எனக்கு பயமா இருக்கு. ரஜினா பயப்படாத, அப்பா அம்மாக்கு ஒண்ணும் ஆகாது. வெறும் கனவு தானே? இல்ல, உங்க யாருக்கும் என் பயம் புரியல. எங்களுக்கு எப்படி புரியாம இருக்கும்? நீயாவது ஒருத்த ரூபத்துலதான் பாக்குற. ஆனா நாங்க தினம் தினம் இவ்வளவு பயத்தோட இந்த வாழ்க்கை கடந்து வரும் தெரியுமா? ஆனந்தி இங்க வந்ததுல இருந்து அவ சந்திக்காத பிரச்சனையா? அவளை துரத்த ஒரு பெரிய எதிரி கூட்டமே இருக்காங்க. அவளும் பயத்தை வெளியே காட்டாம வாழ்க்கையில போராடிட்டு தானே இருக்கான். நான் தினமும் 80-90 கிலோமீட்டர் ஸ்கூட்டர்ல சுத்துறேன். எங்கிருந்து யாரு வந்து என்னை எப்போ இடிப்பாங்கன்னு எனக்கே தெரியாது. ஒருவேளை எனக்கு ஏதாவது ஆயிட்டா என் அப்பா அம்மாவை யாரு பார்த்துப்பாங்கன்ற பயத்தோட தான் தினமும் நான் காலையில ஸ்கூட்டர்ல உட்கார்றேன். என்ன சுத்தி நிறைய பிரச்சனை இருக்கு ரஜினா. பெங்களூர்ல நான் படிச்ச காலேஜ்ல எனக்கு சுதந்திரம் இல்லாததுனாலதான் நான் சென்னைக்கு வந்து படிக்கிறேன். சிரிச்சு பேச கூட எனக்கு எங்க ஆள் இல்ல. என் கூட படிக்கிற சந்தோஷ் மூலமா வேற ஒரு பிரச்சனை ஆரம்பமாச்சு. என்னோட படிப்பே எனக்கே யமனா சந்தோஷ் உருவத்துல வந்து நிக்குது. படிப்புல அவன்தான் நம்பர் ஒன்னா இருக்கணும்னு என்னை எதிரியா நினைக்கிறான். எனக்கு எதிரா பல காரியங்களை செய்யறான். எனக்குள்ள நம்பிக்கை இருந்தாலும் எதை பத்தியும் கவலைப்படாம நான் போராடி படிச்சுட்டு இருக்கேன். இந்த உலகத்துல சாதிக்கணும்னு நினைக்கிற எல்லா பொண்ணுங்களுக்கும் இதே மாதிரி சூழ்நிலையும் மிரட்டலும் வந்துட்டு தான் இருக்கும். போராடி நாம தான் ஜெயிக்கணும் ரஜினா. அதுக்காக நீ பயப்படவே கூடாதுன்னு யாருமே சொல்லல. அந்த பயத்தை பார்த்து ஓடிட்டே இருக்காதுன்னு சொல்றேன்.
அந்த பயத்துல இருந்து வெளியில வர என்ன பண்ணலாம்னு யோசி. எல்லாம் சரியாயிடும். அந்த பரமனோட ஆளுகளுக்கு நீ இங்க இருக்கிற விஷயம் தெரியல. தெரிஞ்சிருந்தா அவங்க இங்க வந்திருப்பாங்கல்ல. நீதே அவங்கள பாத்துருக்கற. அவங்க உன்னை பாக்கல ரெஜினா. தைரியந்தே பயத்தோட போராட ஒரே மருந்து. நீ தைரியமாற. அந்த பரமனால உன் அப்பா அம்மாவுக்கு எதுவும் ஆகாது. அவனுக்கு தேவை நீத. இங்க பாரு ரெஜினா, நாங்க எல்லாரும் உன் கூடவே தான் இருக்கோம். நீ நிம்மதியா தூங்கு. எதையும் மனசுல நினைக்காம கண்ணை மூடிட்டு தூங்கு சரியா. ஏ ஆனந்தி, என்னடி வேலைக்கு வந்துட்ட? உனக்கு உடம்பு தான் சரியில்லல்ல. ரெண்டு நாள் லீவ் போட்டு ஹாஸ்டல்ல இருக்க வேண்டியதானே? ஏ ஆனந்தி, உன்கிட்ட தாண்டி பேசிட்டு இருக்கேன். போன் பண்ணா போன் எடுக்க மாட்டேங்கிற, என்னடி ஆச்சு? ஒன்னும் இல்லக்கா, நல்லாத்தே இருக்கிறேன். கா, இவன் நம்ம மேல கோவமாதான்க்கா இருக்கா? என்ன ஆனந்தி குழந்தை மாதிரி பண்ணிட்டு இருக்க? நீ வேற அன்பு வேறன்னு நான் நினைக்கலடி. அண்ணா அன்பு தப்பானவன் இல்லடி. அக்கா போதும்க்கா, திரும்ப திரும்ப இதையே பேசுறது எனக்கு ஒரு மாதிரியா இருக்குது. விடுங்க. என்னக்கா இப்படி பேசிட்டு போறா? அவ போக்கிலே விடுவோம், எல்லாம் சரியாயிடும். வா. ஏ ஆனந்தி, ஆனந்தி, ஏய் நில்லடி. ஏ ஆனந்தி நில்லடி. இங்க பாரு, இனிமே நாங்க அன்பு சம்பந்தமா உங்ககிட்ட எதுவுமே பேச மாட்டோம். போதுமா? உங்க பிரச்சனையில நாங்க யாரும் வரமாட்டோம். அன்புக்கு இதுல நாங்க தலையிடுறது பிடிக்கல. உங்க பிரச்சனையை நீங்களே பேசி சரி பண்ணிக்கோங்க. போதுமா? நீ மயங்கி விழுந்ததை பார்த்ததும் துடிச்சு போயிட்டோம் ஆனந்தி. எங்களாலதான் நீ மயக்கம் போட்டு விழுந்துட்டியோன்னு நினைச்சு ரொம்ப வருத்தமா போச்சு. ராத்திரியெல்லாம் தூக்கமே இல்ல. இனிமே மூஞ்சி தூக்கி வச்சிட்டு இருக்காத ஆனந்தி. மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு.